கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரா இயேசுகிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் வாக்குத்தத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15:2-3 ஆகிய வசனங்கள். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த பகுதியை தியானிப்போம். எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஹலிலுயா. இயேசுவோடு நாம் இணைந்து வாழும்போது அது கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. நம்முடைய வீட்டில் கூட ஏதாவது ஒரு கொடிகள் அல்லது ஒரு செடி, ஒரு மரம், ஒரு காய் காய்க்கவில்லை என்றால், ஒரு பழம் இல்லை என்றால் அந்த மரத்தை நாம் வெட்டி போட்டுடுவோம். அதே போல தான் இயேசுவோடு இணைந்து வாழும்போது அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசுவை விட்டு நாம் பிரிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரிவினை, ஒரு டைவர்ஸ் போல உள்ள ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இன்றும் கூட இயேசு கிறிஸ்து ராஜாவை அநேக குடும்பத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். அவருடைய பிரமாணம் உன்னை போல பிறனை நேசி என்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் என்றால் அவருடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே பிரச்சனைக்கு காரணம் என்னென்று யாருக்குமே தெரியாது. பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நாம் ஆலயத்துக்கு போய் தேவனை நாம் ஆராதிப்போம். அதே நேரத்தில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை அநேக குடும்பத்திலே பைபிள் வாசிக்கிற ஒரு பழக்கமே இல்லை. சில குடும்பத்துக்குள்ளே அநேக காரியங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனால் வேதத்தின்படி நடக்க, வேதத்தை வாசிக்க, வேதத்தை தியானிக்க நேரம் இருக்காது. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு வெட்டப்பட்ட நிலைமை. நாம் இயேசு கிறிஸ்து ராஜாவோடு இணைந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாக காணப்படும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக காணப்படும், ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையாக காணப்படும். நன்மையினால் திருப்தியாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் இயேசுவை விட்டு பிரிந்த நிலைமை காணப்படும் போது சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, எல்லா காரியங்களிலும் ஒரு குழப்பம் இருக்கும். ஏனென்று பார்க்கும்போது நாம் மனுஷனையும் நம்புவோம், தேவனையும் நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரை ஒரு சிறு சிறு பிழைகள் சிந்தனையிலேயோ அல்லது எண்ணங்களிலேயோ ஏதாவது ஒரு காரியங்கள் எனக்குள்ளே தோணும் போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியினாலே என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ஏனென்று நான் பார்க்கும்போது நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாள் முதல் அவரையே நான் நம்பியிருக்கிறேன். அவருக்காகவே நான் அர்ப்பணிக்கப்பட்டு 24 மணி நேரமும் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் இந்த செய்தியை நான் பேசி கொண்டிருக்கும் போது அதிகாலை வேளையிலே இந்த செய்தியை எடுத்து உங்களோடு ஒரு நேரடியாக நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக 24 மணி நேரம் நான் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதன். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக நீங்கள் எப்படி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறீர்கள் சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே சிறு சிறு பிழைகள் இருக்கும்போது என் இயேசு கிறிஸ்து இரட்சகர், எனக்காக ஜீவனை தந்தவர், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். அனுதின வாழ்க்கையிலே சிறு சிறு பிழைகளை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே என்னை மறுபடியும் சுத்திகரித்து
பரிசுத்த ஆவியினால் என்னை பரிசுத்தப்படுத்தி, சத்திய வசனத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்தி, என் தேவன் என்னை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். ஏனென்று பார்க்கும்போது நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறது மாத்திரம் அல்லாமல் அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணித்தேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னுடைய எல்லா பிழைகளையும் என்னை மன்னித்து என்னை ரட்சித்து நாள்தோறும் புது கிருபையினால் நிரப்பி என்னை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அதே தேவன் உங்களோடு எப்படி இருக்கிறார் சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். ஹாலேலூயா. இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்து இரட்சகரோடே நீங்கள் இணைந்து நானும் இப்படி வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நிமிஷமே என் தேவன் உங்களை சுத்திகரிக்கிறார். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நாம் ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியாக காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து ராஜா கூட இருக்கிறாரா சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாளிலும் ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் நம்மை நாம் தாழ்த்து அர்ப்பணிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாள்தோறும் புது கிருபையினால் நிரப்பி எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்பா வேத வசனங்களை தியானித்து உம்முடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா நீங்கள் சுத்திகரிக்கிறீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இப்பொழுதும் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டுருக்காங்களோ, யாரெல்லாம் உங்கள் மகனோடு இணைந்து ஜெபித்து கொண்டுருக்காங்களோ, அந்த குடும்பத்துக்குள்ளே அவங்களுடைய எல்லா வாழ்க்கையோட எல்லா பகுதியும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும் ராஜா. உம்முடைய ரத்தத்தினாலே அவங்களோட எல்லா பாவத்தையும் மன்னித்து, அவங்களோட எல்லா அக்கிரமத்தையும் மன்னித்து, அவங்களோட எல்லா சாபத்தையும் மன்னித்து அப்பா நீங்கள் சுத்திகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா அவங்களோட குடும்பத்தில் உள்ள எல்லா பாவ காரியம் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுத்திகரிக்க விடுறது ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்திகரிக்க விடுறது ராஜா. அப்பா எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சுத்திகரிக்க விடுறது ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துங்க. உம்முடைய பதவியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனாளர் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.